அழைக்கும் தோழர் என்ற ஒற்றைச் சொல்லை விட ஒற்றுமை மருந்து உண்டா? உலக பாட்டாளிகளை ஒன்று சேருகின்றதை விட ஒற்றுமை முழக்கம் வேறு இருக்க முடியுமா? ஆந்திராவில் இருந்து வந்து தஞ்சை மாவட்ட உழவர்களுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் சீனிவாசரவ அவர்கள். இவர்களெல்லாம் ஒற்றுமையினுடைய சின்னங்கள் அல்லவா? ஆனால் சாதியின் பெயரால் மக்களை பிரித்து சனாதனத்தின் ஆதரவாளர்கள் மார்க்சை பிளவுவாது என்கிறார்கள் என்றால், மார்க்சிய கருத்தில நாடு முழுவதும் விதைக்கும் கடமை மதச்சார்பற்ற முற்போக்கு இயக்கங்கள் அனைத்துக்கும் இருக்கிறது. நமது இயக்கங்களை நோக்கி வரக்கூடிய இளைஞர்களை கொள்கையை உரம்பெற்றவர்களாக மாற்றுவதுதான் தோழர் மாணிக்கம் போன்ற தியாகிகளுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான வீர வணக்கமாக இருக்க முடியும் என்று நான் கூறி, அதே நேரத்தில் பீகார் மாநிலத்திலிருந்து வந்து இங்கு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய வயிற்றை கழுவிக் கொள்வதற்காக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சிலரை எப்படியாவது கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக அரசியல் லாபம் தேட நினைக்கக்கூடியவர்களுக்கு நான் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். இன்று காலையில் கூட பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் இடத்தில் நான் தொலைபேசியை பேசிவிட்டு தான் வந்திருக்கிறேன். எனவே எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளவு பிளவு ஏற்படுத்த நினைத்தாலும் ஒரு காலம் இந்த கூட்டணியை நீங்கள் பிளவுபடுத்த முடியாது என்பதை மாத்திரம் அழுத்த திருத்தமாக எடுத்து சொல்லி, யார் சட்டமொழியை கெடுக்கின்ற சூழல் ஈடுபட்டாலும் அவன் எந்த கொம்பனாக இருந்தாலும் அவனை இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அடக்குவோம் என்பதை மாத்திரம் நிலத்தை உறுதி சொல்லி தோழர் மாணிக்கம் அவர்களுடைய புகழ் என்றைக்கும் நிலைத்து நிற்க வேண்டும் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.